வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. இதோ இன்னொரு கூல் டெக் எபிசோட். வெல், இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இப்ப இருக்கிற நிலைமையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றாங்க. அவங்களுக்கு சில பேசிக்கான கேஜெட்ஸ் தேவை. பட் எல்லாராலையும் ஹை எண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? அண்ட் நிறைய பேரோட தேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வெல், இந்த எபிசோட் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான். சில அட்டகாசமான கேஜெட்ஸை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில். ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படி பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பா, உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு தம்ஸ் அப் தான். மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பண்ணிட்டீங்கல்ல? ஆல்ரைட், என்னோட லிஸ்ட்ல முதலாவதா இருக்கிறது ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். அண்ட் இந்த வீடியோவோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டும் கூட. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணலாம், ஆனா சின்ன ஸ்கிரீன்ல கண்டென்ட் செஷன்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் டஃபா இருக்கும். இன்னொரு பக்கம் எல்லாராலையும் ஐபேட் இல்ல சாம்சங் மாதிரி ஹை எண்ட் டேப்லெட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி நல்ல டேப்லெட்ஸ்னு வரும்போது ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி. வாட் இஃப் இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு ஆப்ஷன் இருந்தா? ரொம்ப ஹை எண்டா இல்லாம ஒரு டீசென்ட் பட்ஜெட்ல பசங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க அண்ட் சில பேசிக்கான விஷயங்களை பண்ண. வாவ், இதோ Lenovo M10 HD, ஒரு 10-inch பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆண்ட்ராய்டு டேப்லெட். வாங்க இத பத்தி டீடைலா சொல்றேன். பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள முதல்ல இருக்கிறது டேப்லெட், அப்புறம் ஒரு மைக்ரோஎஸ்பி சார்ஜிங் கேபிள், தென் ஒரு 5V 2A சார்ஜர் அடாப்டர், ஒரு எஜெக்ட் டூல், மெமரி கார்டு ட்ரேவை எஜெக்ட் பண்ண, யூசர் கைட், அவ்வளோதான். ஆல்ரைட், இதோ Lenovo M10 HD பட்ஜெட் ஆண்ட்ராய்டு டேப்லெட்டோட ஒரு க்ளோசர் லுக். ஆல் பிளாஸ்டிக் பில்ட், ரொம்ப லைட்டாக கையில் பிடிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஃப்ரண்ட்டில் 1280x800 ரெசல்யூஷனோட 10.1-inch HD LCD IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டாப்பில் 2MP ஃப்ரண்ட் கேமரா, LED நோட்டிஃபிகேஷன் லைட்டோட இருக்கு. அப்படியே டாப்பில் 2 டியூல் ஸ்பீக்கர்ஸ். ரைட்ல திருப்பினா ஒரு 3.5mm ஆடியோ போர்ட், ஹெட்ஃபோன் இல்ல ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் செய்ய, அப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், வோல்டேஜ் அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணலாம், தென் மைக், தென் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ட்ரே. சோ நீங்க மேக்ஸ் 256GB கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் மாடல், பட் ஃபர்ஸ்ட் பூட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 21GB ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் யூசேஜ்க்கு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பவர் பட்டன், பாட்டமில் மேக்னெட்டிக் கனெக்டர், ஸோ கீபோர்ட் இல்லை மற்ற ஆக்சசரிஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் ஜஸ்ட் பிளெயின் ஸ்மூத் மேட் ஃபினிஷ், ஒரு கிரிப்பி ஃபீலை கொடுக்குது கையில் பிடிக்கும் போது. ஓவராலாக டீசன்ட் பில்ட். ஓகே, இப்போ இந்த டேப்லெட்டோட சில ப்ரைமரி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டேப்லெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஞாபகம் இருக்கட்டும் நண்பா, இது ஒரு என்ட்ரி லெவல் டேப்லெட். இதை ஹை எண்ட் டேப்லெட்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு குட்டி பழமொழி சொல்லிட்டா எப்பவுமே காசுக்கேற்ற தோசை தான். ஆல்ரைட், டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரி இது HD LCD IPS டிஸ்பிளே, 1280x800 ரெசல்யூஷனோட வருது. பிரைட்னஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் டீசென்ட்டா இருக்கு, கலர்ஸ் செம வைப்ரண்டா இருக்கு, ஆனா ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஸ்கிரீன் சைஸ் பெருசா 10.1 inches இருந்தாலும், அதுவும் HD டிஸ்பிளேயா இருந்தாலும், டெக்ஸ்ட் பிக்சர்ஸ் இதெல்லாம் நல்லா கிளியரா இருக்கு. மெயினா ஆன்லைன் கிளாஸஸ் வீடியோஸ் மூவிஸ் இதுக்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லாம யூஸ் பண்ணலாம், தாராளமா போதும். அது மட்டும் இல்லாம இது 10-point மல்டி டச் டிஸ்பிளே, டச் ரெஸ்பான்சிவ்னஸும் நல்லா இருக்கு. என்ன ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், லெனோவோக்கு குசும்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாதா தோசைக்கு பதிலா மசாலா தோசை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன ஷான், காலையில நாஷ்டா இன்னும் துண்ணலியா? ஒரே தோசை உதாரணமா வருது. சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம். இந்த டேப்லெட்டை பவர் பண்ணுறது Snapdragon 429 சிப், 2GB RAM அண்ட் Android 9 சாஃப்ட்வேர். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆப்ஸை ஸ்விட்ச் பண்ணும்போது மைனஸ் ஸ்டேட்டஸ் இங்கே அங்கன்னு இருக்கு, ஆனால் அது எதிர்பார்த்தது தான். எந்த விதத்துலையும் அது ஒர்க் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணலை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ப்ரௌசிங், ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு, வீடியோ ஆன்லைன் கிளாஸஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், லொட்டு, லொசுக்கு, அது என்ன ஆப் ஷான்? ஷோ, இதெல்லாம் செய்யலாம், நோ இஷ்யூஸ். ஆனால் ரொம்ப ஃப்ளூயிட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா ஹெவி மல்டி டாஸ்கிங் எதிர்பார்க்க முடியாது. கேமிங்கை பற்றி கேட்குறதே என் காதில் விழுது. கேமிங்னு வரும்போது பேசிக் கேம்ஸ் டெம்பிள் ரன், ஜுமான்ஜி இதெல்லாம் ஓகே விளையாடலாம், ஆனால் ஹெவி கேமிங் ஏன்னா உங்களுக்கே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஆஸ்ஃபால்ட் 9 போட்டு ஓட்டினா திக்கி திணறுது பாருங்க. ஏன் ஸ்பெக்ஸ், பட் ஷேடோ ஃபைட் மாதிரி கேம்ஸ் எல்லாம் சூப்பராக விளையாடலாம். ஏன் ஆச்சரியப்படுற விஷயம், பப்ஜி லைட் சூப்பராக ஒர்க் ஆகுது.
ஸோ படிப்புக்கு நடுவில் பப்ஜி லைட் ஓகே, பட் கண்டிப்பாக இந்த டேப்லெட்டில் ஹை என் கேமிங் இஸ் அ பிக் நோ. சரி, கிளாஸுக்கு நடுவில் கிடைக்கிற பிரேக்கில் மறக்காமல் என்னோட ரீசெண்டாக லான்ச் ஆன ஷான் ஸ்ட்ரெஷான் கேமை விளையாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப லைட் வெயிட்டான, அடிக்டிவான, ஃபன் டைம் பாஸ் கேம், யூ வில் லவ் இட். ஆனால் ஸ்ட்ரிக்டாக பிரேக் டைமில் தான் விளையாடணும், ஓகேயா? ஓவராலாக இந்த டேப்லெட் ஆன்லைன் கிளாஸஸ், மூவிஸ், வீடியோ வாட்சிங், ப்ரௌசிங், சேட்டிங் இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டூடெண்ட் டாஸ்க்குக்கெல்லாம் தாராளமாக போதும். கேமரா குவாலிட்டின்னு வரும்போது ஓகேன்னு தான் சொல்லணும். 5 MP ரியர் கேமராவில் ஃபுல் ஹெச்டி வீடியோஸும், 2 MP ஃப்ரண்ட் கேமராவில் ஹெச்டி வீடியோஸும் எடுக்கலாம். வீடியோ கால்ஸ் நோ ப்ராப்ளம். இதோ சில சாம்பிள்ஸ் உங்களுக்காக. நண்பர், டேப்லெட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் இது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி பற்றி சொல்லணும்னா, இன்பில்ட்டாக வர 4850 mAh பேட்டரி தாராளமாக 8 to 10 மணி நேரம் வர புல் பண்ணலாம். யூசேஜை பொறுத்து சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அண்ட் ஃபைனலாக சில பொதுவான விஷயங்கள். இந்த டேப்லெட்டில் பேசிக் சென்சர்ஸ், அதாவது ஆக்சலோமீட்டர், வைப்ரேட்டர், ஹால் சென்சர் இதெல்லாம் தான் இருக்குது, அதை தவிர ஒன்றும் இல்லை. ஸோ தோசையோட சட்னி மட்டும்தான், சாம்பார், புதினா சட்னி இதெல்லாம் கிடையாது. ஆனால் இருங்க, எஃப்எம் ரேடியோ இருக்குது. ஸோ ரேடியோ லவர்ஸ், உங்களுக்கு மஜா தான். இது வைஃபை மாடல். ஸோ நல்ல விஷயம் என்னென்னா, இதில் டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ப்ளூடூத் கீபோர்ட், மவுஸ், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட இன்பில் ஸ்பீக்கர்ஸ் டியூல் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் லெனோவோ இது டால்பி ஆடியோன்னு சொல்கிறாங்க. அடப்பாவமே, ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஓகே தான். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணுறது பெட்டர், நீங்கள் வீடியோஸ், மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது. மற்றபடி ஆல் குட். நல்ல டேப்லெட்டுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்ட் வேணும். நான் ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்டாண்டை என்னோட போன வாவ்டெக் எபிசோடில் ஃபீச்சர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக 10,999 ரூபாய்க்கு இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஆண்ட்ராய்ட் டேப்லெட். நல்ல தெரிஞ்ச பிராண்ட் கிட்ட இருந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை உங்கள் பேசிக் யூஸுக்கு போதுமானது. ஆனால் நீங்கள் மல்டி டாஸ்கிங், டெடிக்கேட்டட் கேமிங் இல்லைன்னா நல்ல ஸ்மூதான ஹை என் டேப்லெட் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு பேரண்ட், உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆன்லைன் கிளாஸுக்காக ஒரு என்ட்ரி லெவல் டேப்லெட் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணாமல் இந்த டேப்லெட் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோட லிஸ்ட்டில் ரெண்டாவது ப்ராடக்ட்டும் மஸ்ட் ஹேவ்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வித் மைக். இதோ ஜெப்ஸ்ட்ராம், ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட் கிட்டேருந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் வித் மைக். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கேட்கவும், வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணவும் நல்ல கம்பேனியன்னு சொல்லலாம். ஜெப்ரானிக்ஸ் பிராண்டுக்கு அறிமுகமே தேவையில்லை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஹெட்ஃபோன்ஸ், அவ்வளோதான். இதோ ஜெப்ஸ்ட்ராம் ஹெட்ஃபோன்ஸோட ஒரு க்ளோசர் லுக். பில்டு நல்லா இருக்கு, ஆல் பிளாஸ்டிக். ஹெட்பேண்டில் சாஃப்ட் குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டை மேலே மாட்டும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் எஸ், உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மண்டையிலையும் ஃபிட் ஆகும். இந்த இயர்கப்ஸும் பார்த்தீங்கன்னா பேடடாக சாஃப்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டு கலர்லையும் கிடைக்குது. சரி, கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.62 meters. இதில் ஒரு இன்லைன் கண்ட்ரோலரும் இருக்குது மைக்கோட. அப்புறம் ஒரு பட்டன் கால்ஸை பிக்கப் பென் பண்ண. கேபிளோட ஒரு எண்டில் கோல்ட் பிளேடட் டிப். இதை உங்கள் டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன், ஏன் லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாத்தோடையும் ஒர்க் ஆகும். ஸோ நோ வாரீஸ். ஆடியோ குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ஐ ஆம் ஹாப்பி. ஆன்லைன் செஷன்ஸில் வோக்கல்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. மியூசிக் கேட்கும்போது சூப்பர். பேஸ் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஸோ பேஸ் லவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நான் ஃபீச்சர் பண்ணுற காரணமே பட்ஜெட் ரேஞ்சில் கிட்டத்தட்ட 699 ரூபாய்க்கு மைக் கூட வர இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பெல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோட லிஸ்ட்டில் மூணாவது ப்ராடக்ட், வெல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதை யார் வேணாலும் டெஸ்கில் வைக்க ஆசைப்படுவீங்க. இதோ மேஜிக் கியூப் ஸ்பீக்கர், ஒரு அட்டகாசமான ப்ளூடூத் ஸ்பீக்கர். உங்கள் டேப்லெட், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் இதோட ஆடியோவை நல்ல ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற க்ரியேட்டிவான ஸ்பீக்கர். ட்ரஸ்ட் மீ, யூ வில் லவ் இட். பாக்ஸுக்குள்ளே ஸ்பீக்கர், மைக்ரோஎஸ்பி சார்ஜிங் கேபிள் அண்ட் ஒரு ஆக்ஸ் கேபிள், அவ்வளோதான். டடா, இதோ மேஜிக் கியூப் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஒரு க்ளோசர் லுக். ரூபிக்ஸ் கியூப் ஷேப்பில் அட்டகாசமாக இருக்குது. ரூபிக்ஸ் கியூப் பிடிச்ச பசங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கலண்ணா? ஷோ,
டாப்ல ஸ்பீக்கர் கிரில் அண்ட் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இது பவர் பட்டனா மட்டும் இல்லாம ப்ளே பாஸ் பண்றதுக்கு கால்ஸ் பிக்கப் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சைட்ஸ்ல தான் ஹைலைட், 36 கலர்ஃபுல் எல்இடி லைட்ஸ் இருக்கு கிரீன் ப்ளூ அண்ட் ரெட் காம்போல. ஸ்பீக்கர் ஆன் பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் டிஃபரெண்ட் கலர்ல லைட் எரியும். மியூசிக் ஏத்த மாதிரி லைட்டோட பேட்டர்னும் சேஞ்ச் ஆகும். சூப்பர், இருங்க காட்டுறேன். பாட்டம்ல லைட் ஆன் பண்ண பேட்டர்ன் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பட்டன் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணவும் ஒரு பட்டன் இருக்கு. தென் ஆக்ஸ் போர்ட் வயர்ட் கனெக்ஷனுக்காக மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கூட இருக்கு. சோ டைரக்டா கார்டுல இருந்தே பாட்டு கேட்கலாம். அண்ட் ஃபைனலா மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் போர்ட், இதுல வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்காக இன்பில் ப்ளூடூத் 4.0 சப்போர்ட் இருக்கு. இதோட 3 வாட் ஆடியோ அவுட்புட் நல்ல லவுடா போதுமான அளவு பேஸோட இருக்கு. இதோ உங்களுக்காக ஒரு ஆடியோ சாம்பிள். சொன்ன மாதிரி இந்த மல்டி கலர் எல்இடிஸ் தான் இந்த ஸ்பீக்கரோட மெயின் ஹைலைட். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே இதை பராக் பார்த்துக்கிட்டே கிளாஸ கோட்ட விட்டுறாதீங்க. கிளாஸ் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்பீக்கரை நீங்க உங்க டேப்லெட், லேப்டாப், ஸ்மார்ட் போன் எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் செஷன்ஸ்க்கும் சரி, வீடியோஸ் பார்க்கும் போதும் சரி, ஆடியோவை நல்ல சத்தமாக ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் சுமாராக 4 to 5 மணி நேரம் வரைக்கும் வரும். ஸோ நோ வாரிஸ். மொத்தத்தில் அட்டகாசமான ரூபிக்ஸ் கியூப் ஷேப்பில் ஒரு காம்பாக்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர். டட்டடா, எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன் டைம். வெல், இந்த ஸ்பீக்கரோட சைஸ் பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட பார்லே மில்க் ரஸ்க் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 12 ரஸ்க இப்படி ஒன்னு மேல ஒன்னு அடுத்து அடுத்து அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படி. Oh my god. Yep, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன். Yummy. ஓவராலா கிட்டத்தட்ட 699 ரூபாய்க்கு வர்த்துன்னு சொல்லுவேன். யார் வேணாலும் வாங்கி டெஸ்க்ல வச்சுக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ தட்ஸ் இட். இந்த ஸ்பெஷல் எபிசோட் உங்களாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நண்பா. அண்ட் இந்த வீடியோல ஃபீச்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. விலை பிளஸ் ஆர் மைனஸ் ஏறலாம் இறங்கலாம், அது என்னோட கண்ட்ரோல்ல இல்ல நண்பா. சோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய திருக்கி விடுற வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு அட்டகாசமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை